இன்றைக்கி நான் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். வாழைக்காவை தொலி எடுத்து இந்த மாதிரி வட்ட வட்டமாட்டு லேசாட்டு நறுக்கணும். அப்புறமா அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு வேக விடணும். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெப்பம் மிளகாய். உளுந்தம்பருப்பு சோந்துடுச்சு. இனி இந்த அவிச்சு வச்சிருக்க வாழைக்காயை அதில் கொட்டணும். ஃப்ளேமை லோ இதில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்து இப்படி பரத்தி வச்சு வேக விடணும். இதில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்து இப்படி பரத்தி வச்சு கொஞ்சம் முருக விடணும். நல்ல ஃப்ரை ஆகும். இப்போ சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.